தமிழ்நாட்டின் அடுத்த தலைமைச் செயலாளர் யார்? டவுன் டு எர்த் மேன் என அமைச்சர்களாலேயே வர்ணிக்கப்படும் இறையன்புவின் இடத்தை நிரப்பப் போகும் அந்த ஆளுமை யார்? 32 பேரோட லிஸ்ட் ரெடி. அதுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யும் பெயர் என்னவா இருக்கும்? அந்த டாப் ஆர்டர்ல ஐஏஎஸ் உதயச்சந்திரன், ஐஏஎஸ் அமுதா, ஐஏஎஸ் சிவதாஸ் மீனா, ஐஏஎஸ் உமானாத், அமைச்சர்களையே கலங்கடிக்கக்கூடிய பெயர்கள். அதன் இறுதி வடிவம் என்ன? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில், தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவில் தலைமைச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது எப்போ வெட்ட வெளிச்சமாகும் அப்படின்னா, முதல்வருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போதோ, இல்லை ஒரு மாநிலத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க மறைவின் போதோ தான் தலைமைச் செயலாளரோட போஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போஸ்டிங்காக நம்ம மக்கள் கருதுவாங்க. இப்படித்தான் கடந்த கால வரலாறுகள்லாம் இருந்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக சைன் போட்ட அடுத்த கணமே தலைமைச் செயலாளருக்கான போஸ்டிங்க்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆளை வந்து போடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதே நேரத்தில் ஜெயலலிதாவால் ஓரங்கட்டப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரி யார் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எடுக்கும்போது இறையன்பு அப்படிங்கிற பெயரை சூஸ் பண்ணுறாங்க. இந்த இறையன்பு அப்படிங்கிற ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ரொம்ப பரிட்சுபமான பெயர், ரொம்ப பிடித்த பெயரும் கூட, ரொம்ப அமைதியின் சாயலாக இருக்கக்கூடியவர், நிறையா படித்தவர், நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு, மாணவர்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய நபர், பெற்றோர்கள் மத்தியில் ரொம்ப ஆசி பெற்ற ஒரு நபர், வயதானவர்களுக்கு மேலே வந்து ரொம்ப பாசமான நபர். இப்படி வந்து அவருடைய நல்ல ஒழுக்கங்களை பட்டியலிட்டுட்டு போனோம் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். அப்படி இறையன்புவினுடைய பெயரை வந்து தலைமைச் செயலாளர் போஸ்டிங்க்கு டிக்கடிக்கிறாரு ஸ்டாலின். தலைமைச் செயலாளர் போஸ்டிங்க்கு வந்த உடனேயே இவரா ஒரு டவுன் டு எர்த், இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களே பேசின காலங்களும் உண்டு. இன்னமும் இறையன்பு மேலே மரியாதை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் உண்டு. அப்படி இறையன்பு மேலே இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் மரியாதையும் அவருடைய செயல்பாடுகளும் அப்படி. ஏன் அப்படின்னா, ஒரு சாலையோரத்தில் வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னா சைரன் வச்ச காரில் போகிறத விரும்பக்கூடிய கலெக்டர் அவர் கிடையாது. இறங்கி வந்து ஒரு ரோடா, அந்த ரோடுக்கு மேலே வந்து நீ ரோடு போகக்கூடாது, அந்த ரோடை ஏற்கனவே பெயர்த்தெடுத்துட்டு அதில் ரோடு போடு, ரோடு போடுறதுக்கான காரணம் என்ன, ரெண்டு பக்கத்தில் நீ தண்ணி போகணுண்டா அப்படிங்கிறத இறங்கி வந்து இந்த சாலை போடக்கூடிய ஊழியர்கள் மட்டுமில்லை, கான்ட்ராக்ட் எடுத்தவங்கள்ட்டையும் பேசக்கூடியவர் தான் இறையன்பு. அப்படி இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது ஜூன் மாதத்தோட முடிவடையுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு புதிய தலைமைச் செயலாளர் ஒருத்தர் வேணும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வேறு நெருங்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் புதிய தலைமைச் செயலாளர் தேர்ந்தெடுக்கலாமா, இல்லை கூடுதலாக அவருக்கு அந்த பணி நீட்டிப்பு அப்படிங்கிறத வழங்கலாமா அப்படிங்கிற டிஸ்கஷனும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. சப்போஸ் அவருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்படலை அப்படின்னா, ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாகவோ ஒரு வாரத்துக்கு முன்னதாகவோ அவருக்கு தலைமை தகவல் ஆணையர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்து அந்த செயலகத்துக்கு வந்து அவரை நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அவரே விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் நம்மக்கிட்ட ஒரு தகவல் கிடச்சிருக்கு. நமக்கு ஆர்டிஐ மூலமா நிறையா விடயங்கள் வந்து தேடுவோம்ல, அந்த பொறுப்பில் வந்து நம்ம இறையன்பு சாரை வந்து உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி ஒரு நாளோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி நியமித்தாங்கன்னா அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் கூட 5 ஆண்டுகள் அந்த போஸ்டிங்கில் அவர் வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறையன்புவை மாற்ற போகிறாங்க, இறையன்பு ஓய்வு பெற போகிறாரு. அப்போது தமிழ்நாட்டினுடைய புதிய தலைமைச் செயலாளர் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து பிரதான கேள்வியாக இருக்கு இல்லையா. ஸோ ஒரு தலைமைச் செயலாளரோட போஸ்டிங் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள். அந்த 3 ஆண்டுகள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆளுநர் தான் அடுத்த, முக ஸ்டாலின் அவர்கள் வந்து டிக்கெட்டு கொடுப்பாங்க, ஆளுநர் வந்து போஸ்டிங் போடுவாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, அடுத்த தலைமைச் செயலாளர் யார் அப்படிங்கிற விவரத்தை நம்ம சேகரிக்கும் போது கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா, அதாவது பேட்ச் அடிப்படையில் ஒவ்வொரு வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா 1986 வரைக்கும் மொத்தம் 32 பேர் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க. மொத்தம் 1986 பேட்சை பொறுத்த அளவுக்கும் ஹன்ஸ்ராஜ் வர்மா 1987 பேட்சில், டிவி சோமநாதன், இந்த 2 பேர் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் ரொம்ப மூத்தவங்களாக பார்க்கப்படுறாங்க.
வாய்ப்படிப்படையில் வந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்கணும்னா இவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இந்த ஹன்ஸ்ராஜ் வர்மா டிக் நிறுவனத்தில் சேர்மனாக இருக்கார், நிர்வாக இயக்குநராக இருக்கார். அதே மாதிரி டிவி சோமநாதன் அப்படிங்கிறவர் வந்து மத்திய அரசு துறையில் நிதித்துறையில் செலவினங்கள் பிரிவினுடைய செயலாளராக இருக்கார். இவங்க இந்த சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து ஒரு போஸ்டிங் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு மூணு பேஜெலாம் தவிர்த்துட்டு இந்த நாலாவது பேஜாக இருக்கக்கூடிய ராம்மோகன் ராவை தான் தேர்வு செஞ்சார். அதன் அடிப்படையில் 1988 பேஜை வந்து மூணு பேர் இருக்காங்க, விக்ரம் கபூர், அதுல்ய மிஸ்ரா, அதுக்கப்புறம் ஜிதேந்திர ஸ்லவன் அப்படிங்க. இவர் மத்திய அரசு பணியில் இருக்கார், மீதி ரெண்டு பேரும் மாநில அரசு பணியில் இருக்காங்க. இந்த அதுல்ய மிஸ்ரா அப்படிங்கிறவர் யாருன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா, விளையாட்டுத்துறை அமைச்சர், அவருடைய துறையின் கீழே செக்ரட்டரியாக இருக்கார். அவர் அப்படிப்பட்டவர் ஒருத்தரை வந்து விளையாட்டுத்துறையில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆலோசனை வழங்குறாரு. அவரும் இந்த தலைமைச் செயலாளர் போஸ்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காருன்னு சொல்லப்படுது. ஏன்னா உதயநிதி ஒருத்தரை டிக் பண்ணி கொடுக்கும்போது அதை அரசு வந்து கண்டிப்பாக வந்து பரிசீலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் அதுல்ய மிஸ்ராவினுடைய பேரும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. 1989 பேஜை பொறுத்தளவில் மொத்தம் 7 பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒருத்தர் கிருஷ்ணன், ராஜாராமன், எஸ்கே பிரபாகர், சந்தீப் சக்சேனா, நசிமுதீன், அதுக்கப்புறம் சிவ்தாஷ் மீனா, அனிதா பிரவீன். இந்த 7 பேருமே வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் அடுத்தடுத்த நிலையில் இருக்காங்க. இவங்களில் ராஜாராமனும் அனிதா பிரவீன் மட்டும் மத்திய அரசு பணியில் இருக்காங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாமே மாநில அரசு பணியில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதில் சிவதாஸ் மீனா அப்படிங்கிறவர் வந்து முக ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதே நேரத்தில் முக்கியமான பொறுப்புகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு வெவ்வேறு துறைகளில் இருந்து முக்கியமான கோப்புகள் வர வைக்க வேண்டியது, அதில் வந்து நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு தர்றதில் இந்த சிவதாஸ் மீனா வந்து பெரிய அளவில் கில்லாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்படிப்பட்ட அடிப்படையில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இவரை வந்து தலைமைச் செயலாளராக போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் விரும்புகிறதாகவே சில தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அடுத்தா 1990 பேட்ச், அதில் விபுநாயர், பனீந்திர ரெட்டி, சாய்குமார், ஜவஹர், இந்த 4 பேரும். இந்த 4 பேருமே பெரிய அளவில் நம்ம லிஸ்ட்டில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களில் இப்படி 32 பேரை வந்து லிஸ்ட்டு அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் யாரை டிக் பண்ண போகிறாரு, அமைச்சர்கள் யார் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய இறையன்பட்டையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல்ய மிஸ்ரா, சந்தீப் சக்சேனா, சிவதாஸ் மீனா இவங்களோட வந்து இவங்களும் வந்து இந்த போட்டி லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க, முதலமைச்சர்களுக்குன்னு சொல்லிட்டு தனி செயலாளர்கள் இருந்தாங்களே, 2021 போஸ்டிங் வந்து கவர்மெண்ட் மாறினப்பவே வந்து ஒரு 4 அமைச்சர்களை வந்து முதல்வருடைய தனியாக வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தனி செயலாளர்னு சொல்லிட்டு போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்களே, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். முதல்வருடைய தனி செயலாளர்கள் அப்போது ஃபஸ்ட்டு வந்து அதில் வர்றது உதயச்சந்திரன் ஐஏஎஸ், ரெண்டாவது அனுசார்ஜ், மூணாவது சண்முகம் சார், நாலாவது வந்து உமாநாத் சார். ஏற்கனவே இப்போ வந்து இறையன்பு ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, ஸோ அவரை விட்டுருவோம். ஸோ இந்த 4 பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுகளாக பார்க்கப்படுறாங்க. இந்த அரசு இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த 4 பேர் தான், உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அனுஜார்ஜ் ஐஏஎஸ், சண்முகம் ஐஏஎஸ், உமாநாத் ஐஏஎஸ். ஸோ இந்த 4 பேரில் யாராவது ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. உதயச்சந்திரன் ஐஏஎஸ்னுடைய பேர் அப்படிங்கிறது டாப் ஆர்டரில் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப தெரிய வேண்டிய செய்தி. இன்றைக்கி கீழடியும் ஆதிச்சநல்லூரை பற்றியும் மக்கள் பெரிய அளவில் பேசுகிறாங்க, அங்கே ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுமுதற் காரணம் யாருன்னா இந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான். உதயச்சந்திரன் ஐஏஎஸ்னுடைய திட்டத்தின் பேர்லையும் அதனுடைய செயல்பாடுகளின் பேர்லையும் தான் ஏற்கனவே அவர் தமிழ் வளர்ச்சித்துறையில் இருந்தார், பள்ளிக்கல்வித்துறையில் இருந்தார், டிஎன்பிசியில் இருக்கும்போது நமக்கு நன்கு பழக்கம், செய்தியாளர்கள் மத்தியில் ரொம்ப நெருக்கமான ஒரு நபர், அது மட்டும் இல்லாமல் உண்மை செய்தியை உடனுக்குடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். யார் நேர்மையான பத்திரிகையாளர் அப்படிங்கிறத வடிகட்டி எடுக்கிறதுல உதயச்சந்திரன் ஐஏஎஸ் கில்லாடி. இப்படி பத்திரிகை துறையில் ஒருத்தன் பேசும்போதே அவனுடைய மூச்சுக்காற்றை வச்சே இவன் சரியானவனா தப்பானவனா அப்படின்னு கணிக்கக்கூடியவர் தான் உதயச்சந்திரன். அப்படிப்பட்டவர் வந்து ஆளக்கூடிய அரசு வந்து சிறப்பாக இயங்கணும் அப்படிங்கிறதுனால முதல்வர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இன்ன வரைக்கும் அவர் தொடர்ந்து முதல்வருடைய அந்த தனி செயலாளர் போஸ்டிங்கில் இன்ன வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு. எனக்கு வேறு துறை கொடுத்துருங்க, ஏன்னா அமைச்சர்கள்லாம் ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து ஏவா வேலு, கே நேரு, துரைமுருகன், ஏன் செந்தில் பாலாஜி முதற்கொண்டு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுடைய
துறைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி எல்லாரையுமே இவங்களோட துறையில் செக்ரட்டரி மட்டும்தான் உதயச்சந்திரனையே கை வைக்கிறது இல்லை அப்படின்னும், மீதி இருக்கக்கூடிய எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய செக்ரட்டரிகிட்டையும் டைரெக்டாக வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ் கால் பண்ணி பேசி ஒரு விஷயத்தை வந்து பேசக்கூடிய அளவில் தான் வந்து டைரெக்டாக உதயச்சந்திரனுடைய பவர் அப்படிங்கிறது இந்த ஆட்சியில் இருக்குது. இந்த 12 மணி நேர வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் தங்கம் தென்னரசனுடைய வேலை அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவில் பேசுபொருளாகி ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் கூட உதயச்சந்திரன் ஐஏஎஸ் வந்து பெரிய அளவில் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக ரெண்டு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தாரு. இதில் வந்து முழு முதற் பங்கு அப்படிங்கிறது உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஆட்சி நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுலையும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கியும் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு பண்பாளர், சிந்தனையாளர், செயற்பாட்டாளர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ஐ ஏன் வந்து அடுத்த தலைமைச் செயலாளர் போஸ்டிங்கில் உட்கார வைக்கக்கூடாது அப்படின்னு மு க ஸ்டாலின் கேட்டதுக்கு கேபினெட் மீட்டிங்லேயே பேசின பேச்சாகவும் இது பார்க்கப்படுது. இப்போது கேபினெட் மீட்டிங் நடந்தது இல்லையா, அப்போ அதில் கூட வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ்னுடைய பேச்சை பேசும்போது சரியான சீனியர்ஸ் அமைச்சர்கள் வந்து இல்லைங்க ரொம்ப தலைவலியாக இருப்பார், எங்களுக்கே வந்து சில பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, எங்களால் சனிப்பட்டு செயல்பட முடியல அப்படின்னு. எப்படி? ஏன்னா நம்ம அமைச்சர்களை பொறுத்தளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறாங்களோ இல்லையோ, மக்கள் விரோத போக்குகளை வந்து நிறையா விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கும் அதிலிருந்து காசு பார்க்குறதுக்கும் தான். இப்போ வந்து சிஎம் சைன் போட்டு கொடுத்துட்றாங்கங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு அலக்கெட் ஆகிடுது, அதை வந்து துறை செக்ரட்டரி மூலிமா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிநிலைகளுக்கு அனுப்பணும். இதே உதயச்சந்திரன் ஐஏஎஸோட கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னா அது டைரெக்டாக மக்களோட பயன்பாட்டுக்கு போய் சேரும். இதே இது அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள் மூலிமா நடந்துச்சு அப்படின்னா அமைச்சர்களே அதை ஆட்டைப்படக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, அது வேறு விஷயம். அதனால் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் போஸ்டிங்கில் போடுறதுனால அமைச்சர்களுக்கு பெரிய அளவில் நெருக்கடி இருக்கிறதுனால அவரை தலைமைச் செயலாளர் போஸ்டிங்கில் ஏற்கனவே பாடிட்டு இருக்காரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தலைமைச் செயலாளர் அப்படினா இன்னும் ஓவர் ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவருடைய பேரை வந்து அமைச்சர்கள் பெரும்பாலானோர் விரும்பலை அப்படிங்கிறது தான் அந்த மீட்டிங்கில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. அடுத்து ஸ்டாலின் வந்து டைரக்டாகவே போய் பிரதமருடைய அலுவலகத்தில் பணியாற்றினா அமுதா ஐஏஎஸை நேரடியாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்தாங்க. அமுதா ஐஏஎஸ் மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறது ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா களப்பணியாளர், அவங்க கலைஞராலேயே பாராட்டப்பட்ட ஒரு நபர். ஒரு தடவை கலைஞர் வந்து நேரடியாக வந்து வாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கும்போது களத்தில் பணியாற்றிக்கிட்டு இருந்தவங்க அதே ட்ரெஸ்ஸோடு நேரடியாக வந்து கலைஞரை சந்திக்கும் போது விடியா அதிகாரினா அப்படி தான் இருப்பாங்க, நேர்மையான அதிகாரிகளுக்கு உடை வந்து ஒரு பெரிய பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் இந்த மாதிரி களத்தில் பணியாற்றிட்டு இருக்கும்போது டைரெக்டாக வந்து கலைஞரை சந்திச்சதா அவங்களே சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அமுதா ஐஏஎஸ் நிறையா வந்து விருது வழங்கக்கூடிய விழாவில் வந்து நேரடியாக சந்திச்சிருக்கோங்கிற அடிப்படையிலையும் அவங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடு அப்படிங்கிறது மக்களுக்கு நேரடியாக தெரியும் அப்படிங்கிறதுலையும் கலைஞருடைய இறுதி ஊர்வலத்தில் கூட ஐஏஎஸ் அதிகாரியாய் நின்று கூட நின்று எல்லா காரியங்களையுமே சிறப்பாக முடிச்சு கொடுத்தவங்க அப்படிங்கிறதுனாலையும் ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கே கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க தான் அமுதா ஐஏஎஸ். ரெண்டாவது அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனால ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி ஆகட்டும், அதுக்கப்புறம் துர்கா ஸ்டாலின் அம்மா ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரிட்சயமான நபர். ஸோ இவங்களுடைய சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால சபரீசனும் கூட அதுக்கு ஓகே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் நாட் ஓகே கண்டிப்பாக சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா அமுதா ஐஏஎஸ் சீனியர் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால அவரை வந்து தலைமைச் செயலாளராக போஸ்டிங்கில் போட்டோம் அப்படின்னா ஒரு தலைமைச் செயலாளர் பெண்ணாக இருக்கும்போது ஜெயலலிதா பீரியடில் ஒரு தலைமைச் செயலாளர் ஒரு பெண் வந்து போஸ்டிங்கில் இருந்தாங்க, இப்போ வந்து ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் ஒரு பெண் ஆளுமை வந்து தலைமைச் செயலாளர் போஸ்டிங்கில் உட்கார வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் குடும்பத்தினர் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பஞ்சாயத்து இல்லாமல் அமுதா ஐஏஎஸ் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதா ஐஏஎஸ்க்கு கொடுத்த பொறுப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்க பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு, அதுவும் ஊரக மற்றும் உள்ளாட்சி துறையில் வந்து அவங்க வந்து முதன்மைச் செயலாளராக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்குது, கிராமங்களை டெவலப் பண்ண வேண்டியது, குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றம், கிராமங்களில் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இப்படி ஏகப்பட்ட வேலைகளை வந்து அமுதா ஐஏஎஸ் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள பாதியில் அந்த வேலையை நிப்பாட்டி வச்சுட்டு 2 வருஷம் இப்போ தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை பாதியில் வேலையை நிப்பாட்டி வச்சுட்டு மறுபடியும் வந்து தலைமைச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய சலிப்பு ஏற்படும், ரெண்டாவது ரெண்டு கட்டம் வேலையாயிடும் அப்படிங்கிறதையும் மு க ஸ்டாலின் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான தகவல் தான் கேபினெட் மீட்டிங்கில் பேசப்பட்டதாகவும் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இவ்வளவு விஷயத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இப்போது முதல்வருடைய அந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படிங்கிற அடிப்படையில்
அமுதா ஐஏஎஸ், டாக்டர் கோபால் அப்படிங்கிற ஒருத்தர், உமாநாத். மூணு பேருமே முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதில் ஸ்டாலின் யாரை டிக்கடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. உதயநிதியினுடைய கருத்தையும் இதில் கேட்டு தான் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதையும் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் வந்து வரக்கூடிய தலைமைச் செயலாளர் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே அமைச்சரவை மாற்றமும் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒன்று கொண்டு போய் சேர்த்துருக்குது. அதுக்கு மிக்க நன்றி. நம்முடைய சேனல் ரிலேட்டடான ஏகப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இப்போ தான் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேருந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்த நம்ம மறுபடியும் அதில் காலெடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ மக்களுக்காக அந்த பணியை செய்யக்கூடிய நாம் அடுத்து வந்து அடுத்த தலைமைச் செயலாளர் போஸ்டிங்கில் இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட லிஸ்ட்டு இருந்து அது வந்து நமக்கு ஓப்பன் டாக்காக சொல்ல முடியாத ஒரு நிலைமை, ஏன்னா அதை அறிவிக்க வேண்டியது அரசு அப்படிங்கிறதுனால அந்த முடிவு வந்து அரசினுடைய கையில் அது கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடுத்த கட்ட செய்தியை நோக்கி நம்ம பயணிக்கலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.